நடுநிலை இல்லாத செயல் பற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஐயோ பாவம், என்ன சொத்தே போட்டுச்சு, வீடே போட்டுச்சுன்னா நான் என்ன என்ன இப்படி எப்படி வாழ்வேன்னு சொன்னான். ஆனால் அக்கம்பக்கத்துலாம் தெரியுது, அரா ரொம்ப கொடுமை செய்தப்ப அந்த சொத்தை அபகரிச்சிட்டான் அப்படின்னு சொன்னான். அப்படி விளைவுகள் என்னாகும்? அவன் மன விதும்பி செவிக்கிறான், பாவியை நான் சொத்து மாடிந்த ஒரு வீடு தான் இருந்தது, அதிகம் போட்டுச்சே, நீ வாழ்விய நல்லபடி வாழ்வியான்னு சொல்லி மன்னவாரி அரைக்கிறான், சபிக்கிறான். என்னாகும்? நடுநிலை இல்லாத சொத்தை வாங்கிட்டான். நடுநிலை இல்லாத செயல் அது. குடிகொன்றி குற்றம் வாங்கே தரும். நடுநிலை இல்லாத ஒரு பொருளை வாங்கினாலும் அது ஆபத்து தான், குற்றம் வந்து சேரும். மன விதும்பி தந்த சாபம் அந்த குடும்ப வெகு விரைவில் அழிந்து போகும்னா, இது ஒரு கருத்துக்கள். இன்னொரு இடத்துல கேள்விப்பட்டோம், பெரிய வீடு, பெரிய வீடு, அந்த வீட்டை வந்து ஒரு சில சமூக விரோதிகள் அந்த வீட்டை கேட்டான். அவன் கேட்டுக்கும்போது அவன் சொன்னான், எனக்கு ஒரே மகன் தான், இந்த வீட்டையும் கொடுத்துட்டேன், நான் எங்கே போவேன், எனக்கு வியாபாரம்லாம் இருக்குது, இந்த வீட்டை நான் என் மகனுக்கு தான் வச்சுருக்கேன். மகன் இருந்தால் தானே இந்த இந்த வீடு உனக்குன்னு, மகன் இல்லை நான் என்ன செய்வேன்னா, ஆபத்தான பேச்சு. மகன் இருந்தால் தானே இந்த வீடு உனக்கு, மகன் இல்லாத செஞ்சிட்டோம், எதுக்கு என்ன எங்கே கையெழுத்து போடுறேன்னா, எங்கே கையெழுத்து போடுறேன்னா அது புரிஞ்சுக்கணும். மகன் இருந்தால் தானே இந்த வீடு உனக்கு, மகன் இல்லாத சூழ்நிலை வந்தால் எப்படி இருக்கும் வார்த்தை? அவன் பார்த்தான், என் மகன் என் வீடே போனான்னு சரி, என் ஒரே மகனாக நல்லபடி வாழட்டும், நீ எங்கே வேணாலும் கையெழுத்து போடுவேன், அப்படி ஒரு சூழ்நிலை. அவர் என்ன ரொம்ப பாராட்டி செல்வானோ வீட்டை விட்டு, இப்படியெல்லாம் நடக்கும் சமுதாயத்தில். இன்னும் ஒரு சில இடத்தில் ஒரே வீட்டு மனையை மூன்று இடத்துக்கு மூன்று பேருக்கு விற்றுருக்கிறான், ரொம்ப சாமர்த்தியமான அறிவு உள்ளவன், மூன்று பேருக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள், அது ஒரு இதோடு பெரிய சாமர்த்தியம் அது. அவன் பகிர்ந்து பார்க்குறான், நான் வீடு கட்டவேன்னு சொன்னான், யார் அவன் எங்கேயே வந்திருக்கேன்னா, இந்த இடம் நான் விலைக்கு வாங்கியிருக்கேன்னா, நான் முன்னமே வாங்கியிருக்கேன்னா, இப்படியெல்லாம் ஒரு அராஜகம் நடக்கும். இதெல்லாம் நீதிக்கு புறம்பான செயல் நடந்துக்கிட்டே இருக்கும். இவர் இந்த மாதிரி குடும்பாவிகள் அந்த பணத்தை கடன் வாங்கி, கடன் வாங்கி நூற்றுக்கு ரெண்டு வட்டி மூணு வட்டி வாங்கி வீட்டை இந்த இடத்தை வாங்கி வீடு கட்டான்னு இருக்கும்போது, இந்த நிலம் எனக்கு சொந்தம்னு சொல்லிவிடுவான். இப்படியெல்லாம் அராஜகம் நடக்கும். இப்படியெல்லாம் இந்த பணம் கொடுத்தவனோட மனம் என்ன இப்படி வெதும்பும். ஆக என்ன செய்வான்? குடி கொன்றி குற்றம் வாங்கே தரும், தீவினை வந்து சூழ்ந்துக்கும், குடியும் கெட்டு போகும், சபத்து சாபத்தால் வருவது. இதெல்லாம் வள்ளுவன் பல கோணங்களில் பேசுவான். ஒரு பக்கம் திருமணம் செய்யும் போதுமா, ஒரு பக்கம் சில பேர் என்ன செய்வான், நப பழம் மாதிரி சகப்பாக இருப்போம், அவளை கண்ணை கிடையின்னுவ அவன் சொல்லுவான், எனக்கு சென்ன பொண்ணு சகப்பாக வேணும்னா, அடே நீ இருக்கிறதே அட்டைக்கறி ஆட்டம் இருக்குது, தாறு மாதிரி இருக்குது, ரோடு தார் ரோட்டு மாதிரி இருக்குது, உனக்கு சிகப்பு பொண்ணு வேணா. இது எல்லா சில பேர் இளைஞர்களிடம் இருக்கும் இந்த குறை. நமக்கு உள்ளது போதும், நம்ம நம்மளே கருப்பு, நாம் வந்து இந்த சிகப்பான பொண்ணை விரும்பலாமா? இது மாதிரி ஒரு சில பேர். சில பேர் என்ன செய்வான், சும்மா சாதாரண விவசாயி சாதாரண ஒரு வேலைக்கு இருப்பான், எனக்கு எத்தனை பொண்ணு நகை போடுறேன்னு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.